சென்னை பெரம்பூரைச் சேர்ந்தவர் வினோத். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு ஆன்லைனில் ஸ்னாப்டீல் மற்றும் ஷாப் க்ளோஸ் என்ற ஆன்லைன் விற்பனை தளங்களில் பொருட்களை வாங்குவதற்காக முகவரி உள்ளிட்ட தகவல்களை கொடுத்து உறுப்பினராக சேர்ந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் உறுப்பினராக சேர்ந்ததற்காக அவருக்கு இலவசமாக செருப்பு ஒன்று ஸ்னாப்டீல் இணையதளத்திலிருந்து பரிசு பொருளாக அனுப்பியுள்ளனர். அடுத்த நாளே வினோத்தை ஸ்னாப்டீல் நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொண்டு பேசுவதாக கூறிய ஒரு நபர் 18 லட்சம் ரூபாய் பரிசு பணம் விழுந்து இருப்பதாக கூறி வாட்ஸ்அப்பில் காசோலை அனுப்பியுள்ளனர். 18 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்த குறைந்தபட்ச தொகை வங்கிக் கணக்கில் இருப்பு வைத்து இருக்க வேண்டும் என கூறி முதற்கட்டமாக பரிசு தொகையில் 1% தொகையான 18,000 ரூபாயை அனுப்ப கூறியுள்ளனர். அதன்படி 5 தனியார் வங்கிகளில் வங்கிக் கணக்கை துவங்கி அதை ஸ்னாப்டீல் நிறுவனத்துடன் இணைக்குமாறு லிங்க் அனுப்பியுள்ளனர். அதன்படி கணக்கை துவங்கிய வினோத் லிங்கில் இணைத்துள்ளார். செயல்முறை கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி தொடர்ந்து படிப்படியாக அவர் சேமிப்பிலிருந்து 5.5 லட்சம் ரூபாய் வரை அவரிடமிருந்து பிடுங்கியுள்ளனர். மேலும் 55,000 ரூபாய் செலுத்தினால் பரிசு பொருள் கிடைக்கும் என கூறிய அந்த கும்பலை மேலும் நம்பி நண்பரிடம் கடன் வாங்க முயற்சித்துள்ளார் வினோத். அவருடைய நண்பர் சிவகுமாரிடம் நடந்தவற்றை கூறி பணம் கேட்டபோது அவர் வினோத் ஏமாந்து போனதை அறிந்து அவரிடம் விளக்கமாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. உடனடியாக இருவரும் அங்குள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர். ஸ்னாப்டீல் இருந்து உங்களுக்கு பிரைஸ் வந்திருக்கு, ஒரு 18 லாக்ஸ் சம்திங் பிரைஸ் அமௌண்ட் சொல்லிட்டு டெபாசிட் அமௌண்ட் 1% வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கு வந்து ஒரு 18,000 ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறமா அவங்க செக் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, 18,000 சம்திங் 18 லாக்ஸ் சம்திங்க்கு ஒரு செக் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். சென்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு டெபாசிட் பண்ண முடியல, ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லை, ஸோ பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 10 டேஸில் வந்து இது வரைக்கும் 5.5 லாக்ஸ் வரைக்குமே டெபாசிட் பையன் தம்பி பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டீல் அக்கௌண்ட்டில் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம டெபாசிட் பண்ணால் ரீஃபண்ட் வந்துடும் பல்க் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் ஃபுல் அமௌண்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணிட்டாரு. பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் இப்போ திருப்பி அவங்ககிட்ட கால் பண்ண சொன்னால் 1,55,000 வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி கரண்ட்டில் இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. நம்பர் எதுவும் பிளாக் பண்ணல. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டெல்லியைச் சேர்ந்த கும்பல் அங்கு வங்கிக் கணக்குகள் துவங்கி பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. இதேபோன்று வேறு யாரும் ஏமாந்துவிடக் கூடாதே என்ற அடிப்படையிலும் விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வினோத் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து புகார் அளித்துக் கொண்டிருக்கும் போதே கமிஷனர் அலுவலகத்திலிருந்து மோசடி கும்பலுக்கு தொடர்பு கொண்டு பேசினர். அப்போதும் அவர்கள் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தினால் பரிசு தொகை அனுப்பப்படும் என கூறி ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. சார், பேமெண்ட் இப்போ வந்து 55 ஏதோ பேமெண்ட் கேட்டிருந்தீங்க. அந்த பேமெண்ட் வந்து இப்போ வந்து 20 தான் ரெடி ஆச்சு, பேலன்ஸ் 30 வந்து நாளைக்கு ரெடி ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம் சார், இப்போது எப்படி பண்ணலாம் சார், கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை சார், நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டா அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு நாளைக்கு 5,53,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கு. அதனால்தான் சார் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களான ஸ்னாப்டீல், அமேசான் போன்று பிரபல நிறுவனங்களின் பெயரில் இலவசமாக ஒரு பொருளை அனுப்பி லட்சக்கணக்கில் பரிசு விழுந்ததாக கூறினால் நம்ப வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.